மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு சம்பவம், இறைவனின் பழி வாங்கலாம், கூறுவது பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு பேராளர். பற்றி எறியும் வீட்டில் சிக்கிய முயல்கள், துணிச்சலுடன் காப்பாற்றிய காஜாங்கைச் சேர்ந்த ஜேசன், குவியும் பாராட்டுகள். சமூக நல இல்லங்களிலிருந்து மீட்கப்பட்ட சிறார்களில் 13 பேர் இயற்கைக்கு புறம்பான உடலுறவு வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்கள், கூறுகிறார் போலீஸ் படை தலைவர். அலோர் காஜாவில் குழந்தையை கொடூரமாக கொலை செய்ததாக குழந்தை பராமரிப்பாளர் மீது குற்றச்சாட்டு. ஐபோனில் அழிக்கப்பட்ட அந்தரங்க வீடியோக்கள் இணையத்தில் விற்கப்பட்டதால் அதிர்ந்து போன பெண். சமூக நல இல்லங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் குளோபல் சோதனை நடவடிக்கையில் காப்பாற்றப்பட்ட 402 பேரில் 13 சிறார்கள் இயற்கைக்கு புறம்பான உடலுறவு வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்கள் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். முதல் கட்ட சோதனையில் 4 சிறார்கள்தான் என பதிவாகிய நிலையில் தற்போது மேலும் 9 சிறார்களும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரிய வந்திருப்பதாக தேசிய காவல்துறை படைத்தலைவர் தன்சி ரசாருடின் உசேன் கூறியிருக்கின்றார். தற்போது 392 சிறார்கள் காவல்துறையினரால் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் ஆட்டிசம், ஊனமுற்ற சிறார்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் என 10 பேர் சமூக நல மையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். குவாலலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் ஒரு உயிரை பலிகொண்ட நில அமிழ்வு சம்பவம் தெய்வத்தின் பழிவாங்கல் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு பேராளரை வலைதளவாசிகள் வெளுத்து வாங்கி வருகின்றனர். மாநகர் மைய நிலத்தில் கூட்டரசு பிரதேச அமைச்சர் என்ன பாவம் செய்தாரோ அதற்கு பிரதிபலனாகத்தான் அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக பாஸ் இளைஞர் பேராளர் மாநாட்டில் ஷரீப் அசாரி பேசியுள்ளார். சலஹ் சத்து தாயிபத பாலு அல்லாஹ், அல்லாஹ் கத்து அல்லாஹ் menenggelamkan manusia ke dalam bumi. Kita ada dah terjadi di Kuala Lumpur, bandar utama negara Malaysia, seorang wanita India yang hilang tak jumpa-jumpa, jumpa selipar aja. Tidak eh? Siapa kalau ni tak jumpa? Allah sebut tu bala Allah. Walaupun kita sedihlah, sebagai kita sesama manusia kita kena sedih apa yang berlaku kepada wanita India tersebut. Cumanya kita kena nampak ni bala Allah. Boleh jadi juga kerana ada apa yang dibuat oleh menteri wilayah terhadap tanah-tanah yang berlaku di Kuala Lumpur tu. குர்ஆன் கூற்றுப்படி இறைவனின் பழிவாங்கலில் மக்களை பூமிக்குள் மூழ்கடிப்பதும் ஒன்றாகும் என அவர் கூறிக்கொண்டதாக மலேசிய கினி செய்தி வெளியிட்டிருந்தது. செய்தியை படித்த வலைத்தளவாசிகள் அவர் சொல்வது உண்மை என்றால் பாஸ் ஆட்சி செய்யும் கிளந்தான் மாநிலத்தில் அடிக்கடி வந்து போகும் அப்பெரு வெள்ளமும் இறைவனின் பழிவாங்கல்தானோ என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். உங்களுக்கு வந்தால் அது கடவுளின் சோதனை, அதே மற்றவர்களுக்கு என்றால் அது கடவுளின் பழிவாங்கலா என சிலர் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். பெரும்பாலான வலைதளவாசிகள் உயிர் போன விஷயத்தில் தயவு செய்து அரசியல் செய்யாதீர்கள், அது அநாகரிகமானது மட்டுமல்ல தேவையில்லாததும் கூட என அறிவுரை கூறியுள்ளனர். ஷரீப் அசாரி தமது அந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பலர் வலியுறுத்தி வருகின்றனர். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள முஸ்லிம் அல்லாத தலைவர்கள் தலைகணத்தோடு நடந்து கொள்வதாக பாஸ் கட்சி தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் அடி அவாங் கடுமையாக சாடியுள்ளார். அவர்களை கட்டுப்படுத்தும் திராணி, அம்னோ, பிகேஆர், அமனா ஆகிய மூன்றுக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு அக்கட்சிகள் பலவீனமாக இருப்பதாக அடி குற்றம் சாட்டியிருக்கின்றார். பெயருக்குத்தான் அவை மலாய் முஸ்லிம் கட்சிகளாக இருக்கின்றன. ஆனால் இஸ்லாத்தின் புனிதத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னின்று குரல் கொடுக்காமல் அவை பின்வாங்குவதாக மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் காட்டமாக கூறியிருக்கின்றார். ஹலால் சான்றிதழ் விவகாரத்தில் டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் த்ரேசா கோக் பேசிய பேச்சை அரசாங்கத்தில் உள்ள மலாய் தலைவர்கள் கண்டிக்கவில்லை. பார்க்க போனால் இஸ்லாம் தொடர்பான விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பும் முஸ்லிம் அல்லாத தலைவர்களுடன் மலாய் கட்சிகள் உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என அடி கூறினார்.
பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு பேராளர் மாநாட்டில் பேசிய போது அடி அவாங் இவ்வாறு கூறியிருக்கின்றார். கொழுந்து விட்டறியும் நெருப்பில் சிக்கி தவித்த முயல்களை 17 வயது இளைஞர் ஒருவர் காப்பாற்றும் காணொளி இணையத்தில் வைரலாகியிருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை காஜாங் உத்தாமாவில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. ஜேசன் முனியந்திரன் எனும் அந்த 17 வயது இளைஞன் பெரிய கால்வாயை கடந்து பற்றி எரியும் வீட்டில் சிக்கி இருந்த முயல்களை துணிச்சலுடன் காப்பாற்றியதை அந்த வைரலான காணொளியில் பார்க்க முடிந்தது. காணொளியில் நீங்கள் பார்த்தது போலத்தான் சில போராட்டங்களுக்கு பிறகே 2 முயல்களை வெற்றிகரமாக அதன் கூண்டிலிருந்து வெளியேற்ற முடிந்தது என்று ஜேசன் வணக்க மலேசியாவிடம் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஏன்னா வந்து அந்த முயலை வந்துட்டு காப்பாத்தணும் தான் அந்த அந்த கம்பி உடைக்க போனேன். ஆனா அந்த அங்க 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 இருக்கிற முயல்லாம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா நான் வந்து அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு எல்லாம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இது நம்ம எப்படியாச்சும் சேஃபா வெளியாக்கணுக்காக நான் என்ன பண்ணேன்னா கம்பியை உடைக்க ட்ரை பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ண பிளாயர் இருந்துச்சு. அப்ப நான் அதுல கட் பண்ணி அது மூணு கம்பி தான் இதா வந்துச்சு. அப்புறம் வந்து நெருப்பு வந்து வெடிக்க ஆரம்பிச்சு. அப்ப அது என் கையில பட்டோன்னே எனக்கு இதா வந்து. ஆனாலும் அந்த கம்பியை நான் ஒரு இலி இழுத்து அது நெளிஞ்சிக்கிடுச்சு. அப்ப நான் ரெண்டு முயலை சேஃபா நான் விளையாக்கிட்டேன். இன்னொரு முயல என்ன பண்ணிருச்சு அது வெளியே வரல. அது என்கிட்ட வரல. ஆனாலும் நான் வந்து போராடினேன் அதை எப்படிச்சும் சேஃபா வெளியே கொண்டு வரணும் அப்படிக்காகனு. ஆனாலும் அந்த முயல் வந்து சேஃபா மேல போய் உக்காந்துக்குச்சு. அந்த டைம்ல எனக்கு மனசுல தோணுது ஒண்ணுதான், நம்ம மனிதனுங்க பிற வாயிலா ஜீவன் வந்து நம்ம பரவாயில்ல நம்ம சொல்லுவோம், ஹெல்ப்ல ஏதாச்சும் இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க தூளம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாயிலா ஜீவன் வந்து பேச முடியாது. அப்ப அதோட இது வந்து நம்ம தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. அந்த டைம்ல என்னால முடியும் தான் நான் அதை இறங்கி நான் பேசுங்க அது சக்சஸ் ஆகவே முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து அந்த டைம்ல வந்துட்டு பயமா இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த பைப்ல வந்து நான் இடையில தான் பாம்பு பார்த்தேன். அந்த பைப்ல நின்றுதான் நான் அந்த இது எடுத்தேன். அப்ப அந்த டைம்ல அந்த கம்பி பிளாயர் எட்டும் போது அது இங்கே நம்ம பாம்பை பார்த்தோம்ல. அப்போ அந்த அந்த ஒரு கட்டம் பயம் இருந்துச்சோ. ஆனா இருந்தாலும் அந்த முயலை சேஃபா கொண்டு வரதா அந்த டைம்ல எனக்கு அந்த எண்ணம் கை சுட்டுச்சு. ஆனாலும் எனக்கு அந்த கம்பி கூட அவ்வளவு சரியான சூடு. ஆனாலும் அந்த சேஃபா கொண்டு வரணும் எனக்கு அந்த சூடுலாம் தெரியல அப்படி. ஓகே, முயலை வந்து நாங்க வந்து சேஃப் பண்ணி நேரம் வந்து முதல் எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அதுக்கு ஏன்னா முயலோட கண்ணில் வந்து அடிபட்டுருச்சு, அந்த கொஞ்சம் வந்து எஸ்ஸா வந்துச்சு. ஆனாலும் நாங்க வீட்டுல கொண்டு வந்து அதுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓனர்ட்டே போய் வந்து கொடுத்துட்டோம். அந்த ஓனர்ட்டே கையில கொடுத்தா அந்த ஓனர் ரொம்ப நன்றி சொன்னாங்க. 32 வயது ஜேசனின் அக்கா பாலநாகம்மா தான் இவரின் துணிச்சலான செயலை டிக்டாக்கில் பதிவேற்றி வெளி உலகிற்கு காட்டியவர். தானும் அவரது கணவரும் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறினார். பலரும் தீப்பிடித்து எரியும் வீட்டைத்தான் பார்த்தனர். ஆனால் நாங்கள் வீட்டினுள் சிக்கி வெளிவர முடியாமல் தவித்த பறவைகளையும் முயல்களையும் தான் கவனித்தோம். இதற்கிடையில் என் தம்பி முயல்களை மீட்பதற்கு முன்பே அந்த கூண்டில் உள்ள பறவைகள் தீயில் கருகின என அச்சம்பவம் குறித்து இவ்வாறு விவரிக்கிறார். சோ அந்த டைம்ல வந்து நாங்க வெறும் ஃபோகஸ் பண்ணது வந்து வீட்டு காடிதான் எரியறத ஃபோகஸ் பண்ணோம். ஹஸ்பண்ட் தான் வந்து டக்குன்னு அந்த புறா எரியறதையும் ரேபிட் எரிய போறதையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் எங்கள்கிட்ட சொன்னாங்க, அங்க பாரு புறா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரேபிட் எரியற மாதிரி இருக்கு, யாராச்சும் காப்பாத்தணும், யார் போய் காப்பாத்துறது, என்னால இறங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஜேசன்கிட்ட கேட்டாங்க, ஜேசன் உங்களால இறங்கி காப்பாத்த முடியுமா அப்படின்னு. அவர் உடனே ஓகேண்ணே நான் கண்டிப்பா போறேன், நான் என்னால செய்ய முடியும்னு. அப்ப வந்து அதுக்கு டூல்ஸ் எல்லாம் வேணும், ஹெம்மரு கட்டரு எல்லாம் வேணும். அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீங்க இறங்கி மொத போ, நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் எடுத்துட்டு வந்தாங்க. வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துட்டு சோ மேல இருந்து கீழே வந்து கட்டரு ஹெம்மர் எல்லாம் வீசினாங்க. வீசினோன்னு தான் அவரு மேல ஏறி எல்லாம் கட் பண்ணி அதை இழுத்து ரேபிட்டை வெளியாக்குனாரு. ஸோ அந்த ரேபிட்டை நான் என்ன பண்ணேன் எடுத்து பார்த்தேன், அதுக்கு இந்த முடி சைடு வந்து எரிஞ்சிருச்சு, கண்ணு உள்ளுக்கு எரிஞ்சிருச்சு. கண்ணு உள்ளுக்கு எரிஞ்சேன்னா அது அப்படியே வந்து கொப்பளமா ஆயிருச்சு. அப்போ நான் வந்து வீட்டில் பெட்ஸ் வச்சிருக்கனால நான் ஸ்டாண்ட்பை மெடிசன் வச்சிருப்பேன். ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அதெல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சி விட்டுட்டு அதுக்கு மருந்துலாம் போட்டு விட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு போய் அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டோம். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கல, அவர் தைரியமா இறங்கி இதை செய்வாரு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வயது நான் வீட்டுல உள்ளவங்க பயந்துட்டுதான் இருந்தாங்க. ஜெஸ்ஸே வந்துரு கையில நெருப்பு பட்டுற போது பார்த்து பத்திரம், நான் சொன்னேன் இல்லம்மா விடுங்க அவரால் முடியும் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் நம்பினேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவரால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்றது. யாரையும் வந்து குறைச்சி நம்ம இடம் போடக்கூடாதுல்ல, அந்த மாதிரி இதுல வந்து கண்டிப்பா அவரால் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா
எல்லாமே இல்ல, சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா எஸ் அது ஒரு மிருகம் தானே, அதை போய் காப்பாத்துறதுல நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யாரு பாப்பா அப்படின்னா, அந்த மாதிரி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எல்லாமே அது ஒரு மிருகம் அப்படின்னு யோசிக்காம அது ஒரு உயிரினம், அதுக்கும் ஒரு உயிர் இருக்கு, அதுக்கும் ஒரு ஆசைப்பாசம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தயவு செஞ்சு அதையும் உங்க வீட்டு ஒரு ஆளா பார்த்து காப்பாத்துங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அந்த வீட்டில் தீப்பற்றியதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை என கூறிய ஜேசன், உதவி கேட்க முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருந்த முயல்களே தன்னை அவைகளை காப்பாற்ற தூண்டியதாக கூறுகிறார். இக்கட்டான காலகட்டங்களில் மனிதர்களோ விலங்குகளோ யாரையும் விட்டுவிட்டு செல்லாதீர்கள், முடிந்த உதவியை செய்யுங்கள் அல்லது உதவி செய்யக்கூடியவர்களை நாடுங்கள் என்கிறார் இந்த ஹீரோ ஜேசன். இவரின் வைரலான காணொளியை தொடர்ந்து வலைதளவாசிகள் பலரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் இவர். கனமழை காரணமாக கிணவாலும் மழை ஏறும் நடவடிக்கைகள் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக மழையின் உச்சிக்கு செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை பெய்த கனமழையை தொடர்ந்து நீர் பெருக்கெடுத்து மழை ஏறும் பாதை ஆறு போல் காட்சியளிக்கின்றது. மேலும் காற்று மற்றும் மூடு பனியுடன் மழை இருப்பதாகவும் சபா பாக்ஸ் முகநூலின் வழி தெரிவித்திருக்கின்றது. சபா பாக்ஸில் ஏறுபவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலையின் போது அனைத்து ஊழியர்களும் அதிகாரிகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. மோசடி மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றவியல் செயல்களில் ஈடுபட்டதாக கூறி வந்த அழைப்பை நம்பி குவாந்தானை சேர்ந்த 34 வயது பெண் 1,36,700 ரிங்கிட்டை இழந்துள்ளார். வணிகரான அப்பெண்ணுக்கு BNM எனும் போலியான தேசிய வங்கி இணைப்பு ஒன்றை வழங்கி பதிவிறக்கம் செய்து வங்கி சேமிப்பு குறித்து பதிவு செய்யுமாறு பணித்துள்ளனர் அந்த மோசடிக்காரர்கள். அதன் பின்னர் விசாரணைக்காக என நாடகம் அரங்கேற்றி பண பட்டுவாடா வங்கியின் வழி பணத்தை 2 வங்கி எண்களுக்கு செலுத்துமாறு கட்டளையிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அந்த போலீஸ்காரரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி, பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தரா மந்தரா, பிஜிஎல், 11-16 செப்டம்பர் வரை. 8 மாத ஆண் குழந்தையை கடந்த வாரம் கொலை செய்ததாக குழந்தை பராமரிப்பாளர் இன்று மலாக்கா அலுர்கஜா நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 34 வயது அப்பெண்ணிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் இன்று பதிவு செய்யப்படவில்லை. செப்டம்பர் 6 ஜலான் கிளைமட் ஊத்தாமா 3 உள்ள குழந்தை பராமரிப்பு மையத்தில் குழந்தையை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 குழந்தைகளுக்கு தாயான நூர் அஃபிஃபா அப்துல்லா சுஹைமிக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை அல்லது 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மரண தண்டனையிலிருந்து தப்பினால் 12க்கும் குறையாத பிறம்படிகளும் விதிக்க குற்றவியல் சட்டத்தின் 302 சட்டம் வகை செய்கிறது. கொலை குற்றம் என்பதால் அப்பெண்ணுக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. நவம்பர் 13 வழக்கு மறு செவிமடுப்புக்கு வருகிறது. துணியால் இறுக சுற்றி வாயில் பால் புட்டியை திணித்து முகத்தை தலகாணியால் அழுத்தி சொல்ல முடியாத அளவுக்கு துன்புறுத்தி குழந்தையை அப்பெண் கொலை செய்ததாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. இறந்து போனது 13 தவம் இருந்து பெற்ற குழந்தை என அதன் பெற்றோர் வேதனையுடன் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கணவரின் ஐபோனில் அழிக்கப்பட்ட அந்தரங்க வீடியோக்கள் திடீரென இணையத்தில் விற்கப்படுவது கண்டு மலேசிய பெண் ஒருவர் அதிர்ந்து போயுள்ளார். கைபேசி கடையொன்றில் கணவரின் ஐபோன் விற்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பே அதிலிருந்த அனைத்து உள்ளடக்கங்களையும் அழித்துவிட்டோம். கணவருடன் தனித்திருந்த போது பதிவு செய்யப்பட்ட அந்தரங்க வீடியோக்களும் அவற்றில் அடங்கும். அதோடு ஆப்பிள் ஐடியிலிருந்தும் அவர் வெளியேறிவிட்டார். இப்படி இருக்க எங்களின் அந்தரங்க வீடியோக்கள் எப்படி இணையத்தில் கசிந்திருக்க முடியும்? அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து யாராவது ஆலோசனை கூறுங்கள் என அந்த பெண் இன்ஸ்டாகிராம் அனானிமஸ் பதிவில் கூறியிருக்கின்றார். இச்சம்பவம் முறையற்ற தரவு நீக்கத்தால் ஏற்படும் அபாயங்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.
எனவே இன்னமும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள கைபேசிகளை முன்பின் தெரியாதோரிடம் விற்க வேண்டாம். தரவுகள் மீட்டெடுக்கப்படுவதை தவிர்க்க முடிந்தவரை அவற்றை அழித்து விடுமாறு நிபுணர்கள் பரிந்துரைத்திருக்கின்றனர். அதே சமயம் தம்பதிகளும் தனிப்பட்ட வீடியோக்களை பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படியே ஏதாவது வெளியில் கசிந்தால் அது குறித்து மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC புகாரளிக்க வேண்டும் என ஆலோசனை கூறப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் 10th கிளை. செப்டம்பர் 13 தேதி வெள்ளிக்கிழமை 1000 பேருக்கான இலவச பிரியாணியுடன் 7:30 பட்டாளஞ்சியாவுக்கும் சிறகை உரிக்கிறது இந்தியா கேட் உணவகம். நியாயமான விலை, சுவையான உணவு, ரம்யமான சூழல், இந்தியா கேட் உணவகம்.